வணக்கம் சார். நானும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் சார். நானும் கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரத்தில் வேலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் குருடாயில் டெய்லியும் 7,000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். அந்த ஸ்டேட்டஸை ஃபேஸ்புக்கை நம்பி நானும் அவர்கிட்ட விசாரித்தா, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற குலிக்கோட ரிலேஷன் தான் சொன்னார். சரிங்க சார், ஒரு வாரம் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் டெய்லியும் 2 டைம்ஸ் கால் பண்ணி பண்ணுறீங்க எப்போ பண்ணுறீங்க எப்போ பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா ஆசை தூண்டினார். சரின்னு சொல்லிட்டு நானும் போட்டு கடைசியில் கோயம்புத்தூரில் ஸ்கைகாமாட்டிஸ் அப்படின்ற கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 50,000 ரூபா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணால் ஃபஸ்ட் நாளே 3,000 ரூபா கூட லாஸ் ஆச்சு. ஏன் சார் கேட்டால், இல்லைங்க இதெல்லாம் டோன்ட் தெரியும், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ரெக்கவர் பண்ணிடலான்னு சொன்னார். அடுத்த நாள் 4,000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. சரி ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லி நானும் நம்பி இருந்தேன். அப்புறம் போக 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 ஒரே வாரத்தில் அக்கௌண்ட் வந்து மைனஸ் போயிடுச்சு. என்ன சார் இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை சார் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், நான் பணத்தை கேரண்டின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஆளும் இல்லை ஃபோனும் இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு எங்கேயே போயிட்டார். மறுபடியும் வேற ஒருத்தர் மூலமாக ஃபோன் நம்பர் வாங்கி கேட்டால், இதாக தரேன் அதாக தரேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு வருஷம் ஆச்சு, இன்னொரு பைசா கூட வரல. இப்படித்தாங்க நம்மளை ஆசையை தூண்டி கெடுக்கிறாங்க. யாரும் இந்த மாதிரி போய் மார்க்கெட்டாக கற்றுக்காமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது. கற்றுக்கிட்டு டெய்லியும் 1,000 500 கிடைச்சா போதுன்ற வெளியே வந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும், இல்லைன்னா எந்த மார்க்கெட்லேயும் ஜெயிக்க முடியாது. இதான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது.